It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, Foresight. And we reached 200. Talk to TBC with your favorite Ram Raj. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வலிமை போலவே இரண்டு சிறப்பு விருந்தினர்களை அழைத்திருக்கின்றோம். வலிமையாவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வலிகாம கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் நீரோஸ் தியாகராஜா, இருவருக்கும் வணக்கம். பலவிதமான அரசியல் கலந்துரையாடலை நடத்தின நிகழ்ச்சி இப்பொழுது நிர்வாக ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அண்மை காலமாக இலங்கையில், குறிப்பாக வடக்கிலே வருகின்ற பத்திரிகை அல்லது பாராளுமன்றத்திலே இந்த பிரச்சனை பேசப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவரை நாம் நேரில் சந்தித்திருக்கின்றோம். அது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக, அதாவது கோப்பாய் பிரதேச சபை அச்சலு அம்மன் வீதியை புனரமைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான நிதியையும் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒரு விளம்பர பலவையை யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அவர்களால் நடப்பட்டதாகவும், அந்த விளம்பர பலகை பிரதேச சபையின் அனுமதி பெறவில்லை என்பதற்காக அகற்றப்பட்டது காரணமாக பிரதேச சபையின் தவிசாளர் நீரோஸ் தியாகராஜா அவர்களை போலீசார் கைது செய்ய முயற்சித்த வேளை அவர் முன்ஜாமீன் பெற்றிருக்கின்றார். இதை தொடர்பாக அறிந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். ஆம், எவ்வாறு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது நீரோஷ்? உங்களுக்கும் அரசியல் ஆய்வாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு பிரதேசத்துக்கு ரெண்டு மாத்திரமான பிரச்சனையாக நான் இதனை கருதவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு ஆட்சி மாற்றத்தின் பின்னரான காலப்பகுதியிலே மத்திய அரசாங்கம் செயற்படுத்துகின்ற திட்டங்களிலே பிரதேச சபைகளை உள்வாங்காமல் செயற்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டு வருகின்றது. அதாவது யாழ் மாவட்டத்திலே இந்த பிரச்சனை, யாழ் மாவட்டம் அல்ல, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இந்த பிரச்சனை வெகுவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தற்போது அரசாங்கம் ஒரு திட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. 100,000 கிலோமீட்டர் வீதிகளை நான் இந்த ஆட்சி களப்பகுதியிலே புனரமைக்க போகின்றேன். அதுக்காக எங்களிடம் ஏற்கனவே பிரதேச சபைகளிடம் கேட்டுக்கொண்டார்கள், நீங்களும் விவரங்களை தந்துதவுங்கள் என்று. அந்த விவரங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, பின்னர் அரசியல் காரணங்களின் அடிப்படையிலே அரசுக்கு ஆதரவளிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு கூட்டா அடிப்படையிலே வீதிகளுக்கான கிலோமீட்டர்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே இப்போது அந்த வீதிகளுக்கான அடிக்கல் நாட்டம் நிகழ்வுகள் பரபரப்பாக இருந்து இடம்பெற்று வருகின்றது. அந்த தினத்திலேதான் ஏற்கனவே பல பிரதேச சபைகளிலே இவ்வாறான அடிக்கல்களை நாட்டியவர்கள் என்னுடைய ஆட்சி பிரதேசமான, உள்ளூராட்சி மன்றத்துக்கு சொந்தமான பிரதேசமான அச்சலு அம்மன் வீதியையும் கார்பெட் வீதியாக புனரமைக்கப் போவதாக அடிக்கல் ஒன்றை நாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிக்கலை நாட்டியவர்கள் அந்த வீதியை திறப்பதற்கு, அந்த வீதியினுடைய வேலையை செய்வதற்கான முகவராக மத்திய அரசாங்கத்தினுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையை நியமனம் செய்து அவர்கள் வாயிலாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அறிவித்தல் கலகை ஒன்றை வைத்திருந்தார்கள். அந்த அறிவித்தல் கலகை என்பது அந்த வீதி அடிக்கல் நாட்டப்பட்ட சமயத்திலே தெரிவிக்கம் செய்யப்பட்டது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, பிரதேச சபை ஒன்றினுடைய வீதியை அவர்கள் புனரமைப்பதாயின் எங்களுடைய சட்ட திட்டங்களின் பிரகாரம் எங்களிடம் இருந்த முறையாக கையெழுத்து செய்ய வேண்டும், அதனை தவிசாளர் சபையினுடைய அனுமதியை பெற்று வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை இவர்கள் செயற்படுத்த விடாது, எனக்கு எந்த விதமான தகவலும் தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த வீதிக்கான அடிக்கல்லை நாட்டு, அதே நேரத்தில் அடிக்கல்லை நாட்டி வைத்ததுடன் விளம்பரப்பிலையை அமைத்திருக்கிறார். இது தொடர்பாக எனக்கு அந்த பிரதேசத்தில் இருந்தும் அதற்கு வெளியில் இருந்தும் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் முறைப்பாடுகளை தெரிவித்திருக்கிறார்கள். நான் என்னுடைய உள்ளூராட்சி மன்றம் ஒன்றின் சட்டத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாட்டை பொறுப்பை பெற்றிருக்கின்றேன். இதற்கு அப்பால் சற்று மேலே சென்று பார்த்தால் நாங்கள் ஒரு அதிகார பகிர்வு போன்ற விடயங்களின் அடிப்படையிலே செயற்பட வேண்டியவர்கள்.
தொடர்பு கொண்டு இதை பத்தி கூறினீர்களா உத்தியோகபூர்வமாக? அதாவது இந்த அரவிந்தன் பதாகையை அகற்றுவதற்கு முன்பதாக அதனை நிறுவியிருந்த நிறுவனம் அரசவை அவர்களுக்கு நான் 24 வருத்தியாளர்களுக்கு மேல வழங்கி ஒரு அரவிந்தர் ஒன்றை கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்து உடனடியாக அகற்றுமாறும் இது பிரதேசவையில் அகற்றி வந்து பிரதேச கையிருப்பிலே வைத்திருந்தேன் பாதுகாப்பு. அப்படி வைத்திருக்கும் போது என இரண்டு தடவைகள் இயற்கைய குற்றம் ஒன்றுக்கு வாக்குமூலம் வருவது போன்று போலீசார் ஒரு தடவை நான் வெள்ளத்தை தணிக்கும் முகமாக நீர்வேலி பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது என்னிடம் வயலுக்கு வந்து கொண்டார்கள் முறைப்பாட்டில் வாக்குமூலம் வருவதற்கு. பின்னர் நான் அலுவலகத்திலே வந்து வாக்குமூலம் கொடுத்திருந்த இரண்டு தடவைகள் அச்சுவை போலீசார் என்னிடம் குற்ற தரப்பு பிரிவினர் வாக்குமூலத்தை பெற்றிருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் என்னை கைது செய்ய ஒரு முயற்சியை எடுத்து அந்த குற்ற வாக்குமூலம் இரண்டாவது தடவை எடுத்து அந்த ஒரு முதல் தடவையிலே என்னிடம் கேட்டார்கள். அந்த போர்டை தங்களிடம் கையளித்துவார்கள், நான் மறந்துவிட்டேன். அவ்வாறு நான் அகற்றிய ஒரு போர்டை நான் இப்போதைக்கு போலீசாரிடம் கையளிக்க மாட்டேன். இது நான் என்னுடைய பிரதேச அமைப்பினுடைய அதிகாரத்தை தான் நான் நிலைநாட்டியிருக்கிறேன் இலக்கு என்று மறுத்திருந்தேன். பின்னர் அவர்கள் பெற்றுச் சென்றார்கள். அதன் பின்னர் என்னை கைது செய்வதற்காக பல முயற்சிகளை எடுத்து போலீஸ் வாகனங்கள் பிரதேச சபையிலே குவிக்கப்பட்டன. அதே நேரத்திலே இராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் நீங்கள் இந்த போர்டை அகற்றியதை பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டுக்கும் அதாவது இந்த போர்டை அகற்றுவதன் மூலம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை நீங்க பெற முடியும்? நீங்கள் சொல்லுகிறீர்கள் அரசாங்கம் பிரதேச சபையினுடைய அதிகாரத்தை மீறி தலையிடுவதாக கூறுகிறீர்கள். இந்த போர்டு எடுப்பதன் மூலம் நீங்கள் எவ்வாறு அதுக்கான நீதியை பெறப்போகிறீர்கள்? அதாவது இந்த அறிவித்தல் தலைமையை அகற்றுவதன் வாயிலாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போகின்றோம். எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட வீதிகள் விடயங்கள் பிரதேச சபைக்கு குறிக்கொடுக்கப்பட்ட விடயங்களிலே நாங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவையை நீங்கள் வேறு எங்கேயோ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக வெறுமனே போர்டை கலட்டி வைப்பதன் மூலம் பல்வேறு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக கூற முடியாதா? உதாரணமாக அது மக்களுக்கு சேவைக்காக அங்கு பாதையொன்று திறக்கப்படுகிறது. நீங்கள் பிரதேச சபையினுடைய அதிகாரத்தை மீறி வருவதாக குற்றம் சாட்டினால் அது நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை. அதனை நீங்கள் போர்டை தூக்கி எறிவதன் மூலம் வேலைகளை தடுப்பதாக கருத முடியாதா? ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகின்றோம், பல தடவைகள் சபையிலேயே நான் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எங்களை ஒரு பிரதேச சபை ஒரு அதிகாரப்பட்ட ஸ்தாபனம் அதிகாரசபையினால்
நீங்கள் இந்த பிரச்சனை முற்றிலுமாகவே ஒரு நிர்வாக பிரச்சனை போல் தெரிகிறது. அதாவது பிரதேச சபையினுடைய அதிகாரத்தை மீறி பாராளுமன்ற உறுப்பினர் போக்குவரத்து அதிகார சபையினுடைய மூலமாக இந்த பாதையை திறப்பதற்கு முயற்சிக்கிறார். முற்று முழுதாகவே இது ஒரு நிர்வாக பிரச்சனை. நீங்கள் இதை ஒரு கிரிமினல் குற்றமாக வல்லவா உங்கள் மீது அவர்கள் சுமத்துகிறார்கள். ஏனெனில் நீங்கள் நிர்வாக பிரச்சனையை ஒரு கிரிமினல் குற்றத்தை மேற்கொண்டு நீங்கள் ஒரு குற்றவாளியாக மாறுகின்ற வாய்ப்பு அல்லவா காணப்படுகிறது. நான் உங்களுடைய கூற்றே நான் ஒரு சில மாற்றங்களை செய்ய விரும்புகின்றேன். அதாவது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இது ஒரு நிர்வாக பிரச்சனை என்று. நான் சொல்லுகின்றேன் இது நிர்வாக பிரச்சனைக்கு அப்பால் ஒரு அதிகார பகிர்வு சார்ந்த பிரச்சனை. அது அதிகார பகிர்வாக இருந்தாலும் அதுக்குரிய நிர்வாக வழிகள் மூலம் சட்ட மூலங்கள் மூலம் நீதிமன்றத்துக்கு சென்று அவற்றை சரி செய்வதற்கு பதிலாக நீங்கள் இப்படி போர்டை தூக்கி எறிவதன் மூலம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பையும் அல்லவா தடுக்கிறீர்கள். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிவிருத்தி இங்கே எங்கேயும் தடுக்கப்படவில்லை. அங்கே இருக்கின்ற பிரச்சனை அந்த போர்ட் தொடர்பான பிரச்சனை. அதே நேரத்தில் மீதி அபிவிருத்தி அதிகார சபை எங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது தொடர்பான பிரச்சனை. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற விதமாக நாங்கள் இது ஒரு நிர்வாக பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டமும் உள்ளாட்சி மன்றங்களுடைய செயல் திட்டத்துக்கு இடையிலான பிரச்சனை. நினோஸ், இப்பொழுது உங்களை ஒரு குற்றவாளி கோணிலே நிறுத்த பார்க்கிறார்கள் அரசு. பலகையை கலட்டியது ஊடாக நீங்கள் அரசின் பொது சொத்துக்கு நீங்கள் பங்கம் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இதை அரசியல் ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு சென்று இதுக்கான தீர்வை பெற முடியாதா என்றால், அதாவது இந்த பிரதேச சபைகளுக்கான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு இடையூறாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் உங்களோட குற்றச்சாட்டு. அப்படித்தானே? அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு வரிக்குள்ளே நான் உள்ளடக்கவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய பல செயல் திட்டங்கள் பற்றித்தான் நான் இந்த விடயத்திலே கவனம் கொள்கின்றேன். இந்த அதாவது கொரோனா கால பகுதியிலே பிரதேச சபை எடுக்க வேண்டிய பல தீர்மானங்களாக இருக்கலாம், அல்லது என்ன அபிவிருத்தி தொடர்பான விடயங்களாக இருக்கலாம். அதற்கு மேலதிகமாக பிரதேச சபைகளுடைய விடயங்களை நிலைநாட்டுவது தொடர்பான விடயங்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும் போது எங்களுடைய அதிகார விடயங்களை, ஏனென்றால் நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரச கட்டமைப்பு, ஒரு உள்ளூர் கட்டமைப்பு, உள்ளூர் அரச கட்டமைப்பு, உள்ளாட்சி, அந்த அடிப்படையிலே நாங்கள் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம், ஆணையை பெற்றிருக்கின்றோம். இதே நேரத்திலே நீங்கள் இந்த இடத்திலே ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றீர்கள், அதாவது ஒரு விளக்கத்தை முன்வைக்கின்றீர்கள், இந்த இதனை நாங்கள் நீதிமன்றம் சென்று அகற்ற வேண்டும், போலீசார் ஊடாக அகற்ற வேண்டும் என்று. ஆனால் பிரதேச சபையை பொறுத்தவரையிலே சில கர்மங்களை ஆற்றுவதற்கான அதிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். பிரதேச சபை வீதியிலே பொது போக்குவரத்து இடையூறான விடயங்கள், அதே நேரத்திலே பொது மக்களுடைய விளம்பர காட்சிப்படுத்தல்கள் அனைத்தும் தெளிவாக எங்களுடைய, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தால் நான் அந்த உபவிதியையும் எடுத்து வைத்திருப்பேன். எங்களுடைய விளம்பரங்கள் தொடர்பான உபவிதி சட்டம் மன்னிக்கணும்,
நாங்கள் இதில் அடிக்கடி குறுக்கீடு செய்கிறதுக்கு. ஆனால் உங்களுடைய விவாதங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், உங்களுடைய உப விதிகளுக்கு அமைய இவைகள் நடத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகிறீர்கள். எனவே அது முற்றிலுமாக ஒரு நிர்வாக பிரச்சனை. நீங்கள் இதை நிர்வாக பிரச்சனை இல்லை இல்லை என்று மறுப்பது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மன்னிக்கவும், பிரதேச சபைகள் எல்லாமே உள்ளூராட்சி அதிகார சபைக்குள் வருகிறது இல்லையா? அவரு ஒரு நிர்வாகத்தின் கீழ் வரும் பொழுது அங்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நிர்வாக ரீதியாக அணுகப்பட வேண்டுமே தவிர, நீங்கள் போர்டை போய் புடுங்குறதன் மூலம் நீங்கள் சட்டவிரோத செயல்களை மேற்கொள்வதாகத்தானே அவர்கள் கருத முடியும் இல்லையா? ஒரு பிரதேச சபை ஒன்று விளம்பரப்படுத்தல்கள் தொடர்பாக தெளிவாக தவிசாளருடைய அனுமதியுடன் அனுமதி ஒன்றை வழங்க வேண்டும், அதற்கு எங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். எங்களுடைய சட்ட திட்டங்களின் பிரகாரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, அரச ஸ்தாபனங்கள் தர்ம ஸ்தாபனங்கள் கூட எங்களுடைய பிரதேசத்திற்கிலே ஒரு போர்டு ஒன்றை காட்சிப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு கட்டண விலக்களிப்பை தவிசாளரும் சபையும் விரும்பினால் கொடுக்க முடியும். அவ்வாறு இல்லையே அதே நேரத்திலே அனுமதி என்பது கட்டாயமானது என்ற அதாவது நீங்கள் குறிப்பிடுகிறவாறு அவர்கள் அனுமதி பெறாமல் ஏதாவது நடவடிக்கையை மேற்கொண்டால் நீங்கள் போலீசாருக்கு சொல்லலாம், இல்லை என்றால் நிர்வாகத்துக்கு முறைப்பாடு செய்யலாம். நீங்கள் சட்டத்தை உங்களுடைய கையில் எடுக்க முடியாதானே? அதாவது நீங்கள் பிரதேச சபைக்கு உட்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையிலே இந்த பதாகை அகற்றப்பட்டதாக கூறுகிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய அதிகாரம் அதற்கு உட்பட்டது என்றால் போலீசாரே உங்களை கைது செய்ய வர வேண்டும். அதற்கான காரணம் என்ன? நீதிமன்றத்திலே முன்பணை எடுத்திருக்கின்றீர்கள், உங்களுக்காக நீதிமன்றத்துக்கே பல சட்டத்தரணிகள் ஆஜராகி இருக்கின்றார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது எவ்வாறு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட போகிறது? இதில் உங்களுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன? அதாவது நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகின்றோம், நீங்கள் எங்களுடைய பிரதேச வீதிகளை புனரமைப்பதாயும் இன்று நேற்று பாராளுமன்றத்தில் இந்த விவாதம் நீங்கள் பிரதேச சபை ஒன்றின் சம்பிரதாயங்களையும் சட்ட திட்டங்களையும் மதித்து உரிய அனுமதியை பெறுங்கள். நான் ஒரு அவை தீர்மானத்தின் வாயிலாக அந்த அனுமதியை தருகின்றேன். அந்த அனுமதிக்கு அவர்கள் விண்ணப்பிக்கும் போது சரியான முறைமை கையாளப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்களும் ஒரு நிர்வாக அழகு அடுத்ததாக ஒரு அதிகார சபை என்ற ரீதியிலே சரியான சட்ட திட்டங்களை பின்பற்றி அனுமதி ஒன்றுக்கு விண்ணப்பிக்க முடியும். நாங்கள் அதற்கான அனுமதியை வழங்க முடியும். ஏனென்றால் எங்களிடம் இருக்கின்ற வீதி அபிவிருத்திக்கான பணங்களின் அடிப்படையில் பார்க்கும் போது நிர்வாக பிரச்சனை வருகிறது. இது தொடர்பாக நீங்கள் உள்ளூராட்சி நிர்வாக அமைச்சின் ஒன்று இருக்கின்றது, அந்த அமைச்சுக்கு மத்திய அமைச்சுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் அல்லவா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. நீங்கள் இதை அரசியலாக்க பார்க்கிறதாக யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஏனெனில் நிர்வாக பிரச்சனையை நிர்வாக அடிப்படையில் கையாளாமல் நீங்கள் சட்டத்தை கையில் எடுப்பது போலவும் அதன் காரணமாக போலீசார் உங்களை தேடுவதாகவும் நீங்கள் முன்ஜாமீன் பெறுகின்ற நிலைமைகள் எல்லாமே இந்த நிர்வாக பிரச்சனைக்கு அப்பாற்பட்டதாகவும்
ஒரு கிரிமினல் குற்றவாளியை தேடுவது மூலம் அல்லவா மாற்றப்பட்டிருக்கிறது. இது நாடு முழுவதும் காணப்படுகிறது. நீங்கள் சட்டத்தை கையில் எடுப்பது தவறு என்று கூறுகிறோம். நீங்கள் போர்டை புடுங்குறது பிள்ளைதான். எங்களுடைய கவலை உங்கள் மீது கிரிமினல் குற்றச்சாட்டு ஏன் வருகிறது, அது நியாயமானதா என்பதுதான் நாங்கள் அறிய வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கவலையை நான் புரிந்து கொள்கின்றேன், அதனை மதிக்கின்றேன். நீங்கள் பெரியவர்கள், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த இடத்திலே நான் நடந்து கொண்ட விடம் பெற்றிய அபிப்பிராயத்தின் அடிப்படையிலே அந்த என்னுடைய செயற்பாடு தொடர்பாக அதிலே நான் ஒரு பிரதேச சபையினுடைய பரிசாளராகத்தான் செயல்பட்டிருக்கின்றேன். அவையிலே நான் இன்றைக்கு எங்களுடைய பிரதேச சபையினுடைய அவை கூட்டத்திலே நான் பிரஸ்தாபித்தேன். பிரஸ்தாபித்த போது உறுப்பினர்கள் சொன்னார்கள், இது மிகவும் விளைச்சத்தனமாக நடக்கின்றது, இது எங்களுடைய பிரதேச சபையில் மாத்திரமல்ல எல்லா இடத்திலும் நடக்கின்றது. இப்படி நடக்கும் போது ஏன் எதற்காக இப்படி நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை முன்வைக்கிறார்கள். ஆகவே என்னுடைய பிரதேச சபை சட்டத்தின் பிரகாரம் அவையிலே ஒரு முரண்நிலை எழாவிட்டால் தவிசாளர் தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தின் அடிப்படையிலே இதனை பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே சாதாரணமாக ஒரு நிறுவனம் ஏற்கனவே ஒரு பாடசாலை ஒன்றிலே ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று கணனி கூட தரப்பு உள்ளவர்களை செய்திருந்தார்கள். அவர்கள் வீதி எல்லாம் தங்களுடைய விளம்பர கலக்கைகளை வைத்து பிறப்பு உள்ளவரை செய்திருந்தார்கள். நான் வழியால் சென்ற நான் உடனடியாக எங்களுடைய ஓஐசி எனப்படுகிற பொறுப்பதிகாரி பிரதேச சபைகளுக்கு ஒரு பிரதேச உபரிமிடங்களுக்கும் ஒரு பொறுப்பதிகாரிகள் இருக்கிறார்கள். அவரை தொலைபேசியிலே அழைத்து சொன்னேன், உடனடியாக அந்த பதாகைகளை அவர்களை அகற்ற வேண்டும், அல்லாவிட்டால் நாங்கள் அகற்றுமாறு. ஏனென்றால் இது தொடர்பாக எங்களுக்கு பரிசு தொடர்பான விடயங்கள் இருக்கின்றன. ஒரு காட்சிப்படுத்தலிலே மக்களுக்கு தெளிவான விடயங்கள் சென்றடைய வேண்டும். அந்த காட்சிப்படுத்தலிலே நாங்கள் எல்லாவற்றையும் எப்படியும் நீங்கள் காட்சிப்படுத்துங்கள் என்று விட்டுவிட முடியாது. ஆனால் இன்றைய நிலைமையிலே நீங்கள் பார்க்கும் போது தெரியும், எங்களுடைய அரசு நிதியிலே கட்டப்படுகின்ற பல கட்டிடங்கள் கூட அனுமதி இல்லாமல் கட்டப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் நம்ம இது இவ்வாறான சம்பவங்களின் அடிப்படையிலும் பொதுமக்களும் அரசு ஸ்தாபனங்களும் தனிப்பட்ட நிறுவனங்களும் குளங்களையும் வாய்க்கால்களையும் நீர் வடிந்து விடுகின்ற இடங்களையும் இந்த பிரச்சனையில் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்த பிற்பாடு உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் முன்ஜாமீன் எடுப்பதாக இருந்தால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்பொழுது போலீசார் உங்களை தேடுகிறார்கள், நீங்கள் முன்ஜாமீன் எடுக்கிறீர்கள், இது கிரிமினல் குற்றச்சாட்டாக மாறப்போகிறது. அவ்வாறானால் நீங்கள் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? நாங்கள் கேட்கின்றோம், அதாவது இந்த வழக்கிலே இது என்னால் கொடுக்கப்பட்ட வழக்கு, என்னுடைய பாதுகாப்பு நோக்கத்துக்காக என்னால் கொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே நான் முன்ஜாமீன் பெற்றிருக்கின்றேன். இனி என்னை போலீசார் கைது செய்வதாக இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே போலீசாருடைய பக்கம் ஒரு பக்கம் இருக்கின்றது, இதன் தொடர்ச்சியாக அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம், அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்லலாம், அல்லது அப்படியே விட்டுவிடலாம், அல்லது இந்த பிரச்சனையை நிர்வாக ரீதி அதாவது வந்து பிரச்சனையை அந்த உரிய தவறிழைத்த நிறுவனம் இன்று ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த அபிவிருத்திக்காக இந்த வீதி தெரிவு செய்யப்படுகின்றது என்பதை தங்களுக்கு தகவல் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த தகவலின் அடிப்படையிலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அபிவிருத்தியை தடுப்பது எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கின்றோம், பிரதேச சபைகளுக்கு பயிர்களிக்கப்பட்ட அதிகாரங்கள் அது எந்த நிறுவனங்களாக இருக்கலாம், அந்தந்த நிறுவனங்களுக்கு பயிர்களிக்கப்பட்ட அதிகாரங்களை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இதற்கு மேலாக சென்று எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு போன்ற பல விடயங்களிலே தீர்வுகளை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும் போது கிடைத்த அதிகாரத்தை கூட நாங்கள் பயன்படுத்தாமல் கைவட்டி இருப்பவர்களாக இருக்க முடியாது. நானும் இந்த விடயத்தை
புலம்பெயர்ந்த மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதாவது இங்கே இருக்கிற துப்பாக்கிய நிலை என்பது எங்களுடைய அதிகார பகிர்வு தொடர்பாக ஒரு நல்லது ஒரு செய்தியை சொல்லும். அதாவது இலங்கையிலே அதிகாரங்கள் பயப்படுவதற்கான தளங்கள் சில அளவான அதிகாரங்கள் பயப்படுவதற்கான தளங்கள் இருந்தாலும் அந்த தளங்கள் கூட பல்வேறுபட்ட இடையூறுகளை தாக்கிச் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே எல்லோரும் எங்களுடன் கைகோக்க வேண்டும். எல்லோரும் நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கு சகல ஒத்தாசைகளும் அமைய வேண்டும். பெரியோர்கள் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் போன்றவர்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு அவசியம். நான் ஒரு இளைஞனாக 35 வயது இளைஞனாக ஏற்கனவே கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றேன். இல்லனவே நான் ஒரு மெல்லு உரிமை செயற்பாட்டாளராகத்தான் இந்த பிரயத்திலே இந்த அரசியல் பரப்புகளே இயங்கி இருந்தேன் கடந்த காலங்களிலே. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே எல்லோருமாக இணைந்து நாங்கள் இதிலே அரசியல் கட்சி பேரங்கள் வேறுபாடுகள் எதையுமே கொள்ள தேவையில்லை. நாங்கள் இது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரம் ஒன்றை நாங்கள் அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே இது தொடர்பாக நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன, அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்படுத்தப்பட வேண்டும். உண்மையிலேயே சில வேளைகளிலே இப்ப ஒரு அவ்வாறு எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இனியும் நிலைநாட்டப்படும் எந்த கட்டத்திலும் ஒரு நீதிமன்றம் கூறினால் என்ன நீதிமன்றம் ஒன்று கூறுமாக இருந்தால் கௌரவ நீதிமன்றம் ஒன்று எதிர்காலத்திலே கூறுமாக இருந்தால் ஒரு தவிசாரனால் அகற்றப்பட்டது தவறு என்று முடிவெடுக்குமாக இருந்தால் பிரதேச சபை எந்த கருமத்தையும் ஆக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சாதாரணமாக ஒரு வாய்க்கால் வெட்டுவதில் கூட ஒருவர் வந்து சொல்லுவார், சென்று நீதிமன்றத்தை அனுமதி எடுத்து வாருங்கள் என்று சொல்லுவார். ஏற்கனவே போலீசாருக்கு கூட நான் அறிவுறுத்தி இருக்கிறேன். என்னுடைய தரப்பு சட்டத்தினங்களை வழங்கி முன்னர் கோப்பை போலீசாரும் ஒரு தடவை கடையங்காடு பகுதியில் இருக்கின்ற கட்டிட அனுமதி ஒன்றை மறைப்பதற்காக சென்றிருந்தார்கள். நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன், இது உள்ளாட்சி மன்றத்தினுடைய அதிகார விடயம். இதிலே இதனை மறைப்பதற்கான அதிகாரமும் இதனை தடுப்பதற்கான அதிகாரமும் உள்ளாட்சி மன்றத்திற்காக இருக்கின்றது. அங்கே ஏதாவது கண்முறைகள் பெற்றால் நீங்கள் தலையிடுங்கள் என்று தெளிவாக நான் அவர்களுக்கு சொல்லியேன். உண்மையில் நீங்கள் ஒரு துணிகரமான பிரச்சனையில் நிற்கிறீர்கள். இது மாதிரியான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் இதுவரையில் கேள்விப்படவில்லை. அதாவது ஒரு பிரதேச சபை தவிசாளர் அரசாங்கத்தினுடைய சட்ட வரையறைகள் அரசாங்கத்தினாலேயே மீறப்படுகின்றன, அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் இந்த பிரச்சனைகளை மேல்மட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து மக்களுக்காக பாடுபடுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நிரோஷ். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சமகால அரசியல் யதார்த்தங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் ஒரே நிகழ்ச்சி டாக் டு டிபிசி, நேருக்கு நேர். ஊடகத்துறையில் 25 வருடங்களுக்கும் மேலாக பெரும் பங்காற்றி வரும் டிபிசி அரசியல்வாதிகளிடம் நேருக்கு நேர் நடுநிலையாக நின்று விவாதங்களை உங்களுக்காக முன்வைக்கின்றது.
டாக் டு டிபிசி ஃபேஸ்புக் யூடியூப் என்று தனது கிளைகளை பரப்பும் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. இலங்கை நேரம் 4:30 மற்றும் 9:30 பிரித்தானிய நேரம் நண்பகல் 12 மற்றும் 5 மணிக்கும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். டிபிசி உங்கள் ஆதரவினை எதிர்பார்த்து நிற்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்கள் ஆதரவினை அள்ளி வழங்குங்கள். டாக் டு டிபிசி, நேருக்கு நேர்.